அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவகாசி அய்யனடா ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழும் சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள் 56வது உரை நிகழ்வின் இன்றைய சிறப்பு விருந்தினர் காந்திய நினைவு நிதி காந்திய சிந்தனை கல்லூரியில் மதிப்பெரும் முதல்வராக பணியாற்றி வரும் முனைவர் சு முத்துலட்சுமி அம்மா அவர்கள். அன்னார் அவர்கள் சங்க இலக்கியத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர். சங்க இலக்கியம் மட்டுமல்லாமல் காந்திய இலக்கியத்தின் மீதும் அதீத விருப்பம் கொண்டவர். மதுரை மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராகவும் ராமநாதபுரம் அரசினர் பெண்கள் கலைக்கல்லூரியில் முதல்வராகவும் பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். பணி நிறைவு பெற்ற பின் கூட தமிழ்நாடு காந்திய நினைவு நிதி காந்திய சிந்தனை கல்லூரியில் மதிப்பெரும் முதல்வராக பணியாற்றி வருகின்றார். காந்திய சிந்தனை தொடர்பாக பல்வேறு கல்லூரிகளில் பல்வேறு உரை நிகழ்வுகள் நிகழ்த்தி வரும் தொடர்ந்து உரை நிகழ்வுகள் நிகழ்த்தி வரும் மிகப்பெரிய ஒரு காந்திய சிந்தனையாளர் அவர்கள். அன்னார் அவர்கள் வானொலியிலும் இலக்கிய உரைகள் நிகழ்த்தியுள்ளார். வானொலியில் நிகழ்த்திய இலக்கிய உரைகளை தொகுத்து ஒரு நூலாகவும் வெளியிட்டுள்ளார். மொத்தம் 22 நூல்களை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் 5 நூல்கள் வந்து காந்திய தொடர்பாக உள்ள நூல்களாகும். தற்போது காந்தியடிகளினுடைய அரையாண்டு புரட்சி நடைபெற்ற 100வது ஆண்டு இந்நிகழ்வு வந்து சிறப்பாக நடைபெறுவதற்காக மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் காந்தியினுடைய பெயர்த்தி அவர்களை அழைத்து விழா எடுத்தவர். அந்த நிகழ்வினை ஒரு முழு ஒருங்கிணைப்பாளராக இருந்து சிறப்பாக நிகழ்த்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர் முத்துலட்சுமி அம்மா அவர்கள். அன்னார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் காந்தியடிகளினுடைய பேச்சு என்றால் அவர்களினுடைய பேச்சுதான் எங்களுக்கெல்லாம் நாங்கள் கல்லூரியில் படிக்கும் போதெல்லாம் நினைவுக்கு வரும். எஸ்எஃப்ஆர் மகளிர் கல்லூரியில் படிக்கும் போது காந்திய சிந்தனையினுடைய சர்டிபிகேட் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் நடத்துவோம். அப்ப அவர்களே தான் நாங்கள் வந்து நிறைய இடங்கள்ல சிறப்பு விருந்தினர்களாக வைத்து உரை நிகழ்த்துவதற்கு கூப்பிடுவோம். சோ காந்தியை பத்தி பேச சொன்னா நாங்க சொன்னது 15 நிமிடங்கள் அப்படிங்கறனால மேடம் 15 நிமிடங்கள்ல சொல்ல முடியுமா அப்படின்னாங்க. ஆனாலும் காந்தியடிகள் அதுவும் குறிப்பாக அயலகத்தில் காந்தியடிகள் சந்தித்து அதன் தொடர்பாக அந்த விடுதலை உணர்வுகள் உடைய மகளிர்கள் குறிப்பாக அன்னார் அவர்கள் பேச இருக்கின்றார். அன்னார் அவர்களை எங்களுடைய தமிழ்துறை சார்பாகவும் கல்லூரி சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். அம்மா உங்களுடைய உரைகள் நீங்கள் தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி தமிழரசி. மிக பெரிய நீண்டது ஒரு அறிமுக உரையினை வழங்கியிருக்கிறீர்கள். இந்த 75வது சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வு, இதில் 75 நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம், நடத்துவதற்காக திட்டமிட்டு இருக்கிறோம் என்று தமிழரசி சொன்ன போது, அஞ்சா கல்லூரி எதற்குமே அஞ்சாத கல்லூரி, எதையுமே முன்னெடுத்து செய்கின்ற கல்லூரி. சிவகாசியில இருக்கிற நம்முடைய எஸ்எஃப்ஆர் கல்லூரியும் சரி அஞ்சா கல்லூரியும் எங்களுக்கு பரிச்சயமான கல்லூரிகள். அங்கு நாங்கள் காந்திய சிந்தனை குறித்த கருத்தரங்க நிகழ்வுகளையும் நடத்தி இருக்கிறோம். அவர்களுடைய பணி என்பது தனித்துவம் மிக்கது, சிறப்பு மிக்கதாக எப்போதுமே அமைந்திருக்கும். இன்று இந்த நிகழ்வு ஆனது ஒரு அனுமதி கொடுத்து இந்த பயணத்தை தொடங்கி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்துறை தலைவர் இளநிலை தலைவராக இருக்கின்ற டாக்டர் அருண்மொழி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள். இந்த நிர்வாகத்தாருக்கும் முதல்வர் அவர்களுக்கும் வணக்கம். காந்தியினுடைய அவருடைய விடுதலை இயக்கத்தில் அயலக மகளிர் எங்கனம் பங்கு பெற்றார்கள் என்பதை குறித்த ஒரு சிறு பதிவாக ஒரு 15 மணித்துடிக்குள் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் மலேசியாவில் இருக்கின்றவர்கள் எப்படி இதில் பங்கு பெற்றார்கள் என்பதை அவர் குறிப்பிட்டு பேசினார். அந்த துன் ஞான சம்பந்தன் பற்றி நாம் வீர தமிழ் மகளிர் அயலக மகளிர் என்பதுல ஒருத்தவங்க மலேசியால இருந்து பேசினாங்க. இங்கு பேசுகின்ற அந்த கருத்துக்கள் அனைத்துமே புதுமையாக நாம் சிந்திப்பதற்கு உரிய ஒரு சிந்தனை களமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அயலக மகளிர் காந்தியத்தில் அயலக மகளிர் ஏன் வர வேண்டும், அவர்கள் எப்படி இங்கு இணைந்தார்கள், காந்தியோடு பிணைந்து செயல்பட்டார்கள் என்பதை சொல்ல வருகின்ற போது முதல் பகுதியாக காந்தியத்தினுடைய விளக்கம், காந்தியம் என்று சொல்வது கஸ்தூரிபாவோடு சேர்ந்தது, அவர்களுடைய வாழ்வியல் பதிவுகள். இரண்டாவதாக இந்த தமிழக மகளிர் இருக்கலாம், இந்திய மகளிர் இருக்கலாம், ஏன்னா நம்ம நாடு நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றணும்,
அப்ப இவங்கெல்லாம் இயங்குகின்ற போது நாம் ஒரு பின்புலமாக மட்டுமல்ல நாம் சரி மிக சமானமாக நின்று போராட வேண்டும் என்று அவர்களோடு களப்பணி ஆக்கியவர்கள் அந்த காந்திய தத்துவத்தை உள்வாங்கி கொண்டு அதற்காக நிர்மாண திட்டங்களை முன்னெடுத்த மகளிர் அதெல்லாம் நடக்கலாம். ஆனா இந்த அயல்நாட்டு மகளிர் அதிலும் குறிப்பாக நாங்க இப்ப நடத்தின அந்த அயலக மகளிர்ங்கிறதுல ஒரு 24 மகளிரை அடையாளப்படுத்தி ஒரு கருத்தரங்க நிகழ்வு நடத்தி அதனை புத்தகமாக்கி கொண்டு இருக்கிறோம். அதுல 24 10 மகளிர் இங்கிலாந்தை சார்ந்தவர்கள். நம்ம யாரை எதிர்த்தோம்? நம்மளை ஆதிக்க சக்தியாக வந்த அந்த இங்கிலாந்து மக்களை, பிரிட்டிஷாரை எதிர்த்தோம். அவங்களை எதிர்த்துக்கிட்டே அந்த நாட்டு பெண்கள் நம்மளோடு இருந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் காந்தி. அந்த காந்தியினுடைய செயல்பாடுகள் எத்தகு திறத்தனவாக என்று படிக்கின்ற போதும் சிந்திக்கின்ற போதும் எழுதுகின்ற போதும் நமக்கு காணுந்தோறும் காணுந்தோறும் வியப்பினை வழங்கப்பட்டன. அப்படிப்பட்ட அந்த அயலக மகளினுடைய சிறப்புகள் 1, 2, 3. அப்புறம் என்னுடைய கட்டுரையாக அந்த கருத்தரங்க நிகழ்வில் சொன்னது என்னன்னா, ஜெர்மன் நாட்டை சார்ந்த பெட்ரா கரின் கெல்லி என்ற ஒரு மகளே, அவங்கள பத்திய சில பதிவுகள். இந்த 3 குறிப்புகளின் வாயிலாக இந்த நிகழ்வில் மாணவ செல்வங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். நன்னூல்ல சொன்ன மாதிரி கால்கூர் அல்லது பற்றலனாகும். எனவே கொஞ்ச மாதிரி இன்னைக்கு விதைக்கிற விதை என்றோ விருச்சமாக வீரியமாக அது வளரும். ஏன்னா நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. அப்படித்தான் காந்தியத்தை நம்பியவர்கள்தான் காந்தியோடு இணைந்தார்கள், அந்த பணியினை செய்தார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் காந்தியத்தோடு பயணித்த அயலக மகளிர் அவர்களுடைய பணியினுடைய வீச்சின் திறத்தினை எடுத்துச் செல்வதாக நான் இதனை வடிவமைத்திருக்கிறேன். முதல் பகுதி, காந்தியம் என்றால் என்ன? காந்தியம் என்று சொன்னாலே காந்தியினுடைய வாழ்வியல் பதிவுகள், காந்தியத்தில் கஸ்தூரிபாவோடு சேர்ந்து தான் அவர் எல்லாத்தையும் பணியாற்றி இருக்கிறார். அவங்களுடைய பேத்தி ராஜாஜியினுடைய மகள் லக்ஷ்மி, காந்தியினுடைய மகள் இது தேவதாஸ் காந்தி, அவர்களுடைய மகள் தான் இந்த தாரா காந்தி பட்டாச்சாரியா. அவங்க வந்தப்ப நாங்க நேரம் பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்தது. அவங்கள பாக்குறப்பே நமக்கு காந்திய பார்த்த மாதிரிதான் இருந்துச்சு. அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய தாத்தா என்று சொன்னார், அதில் பாட்டி கஸ்தூரிபாவுக்கும் மிகப்பெரிய பங்கு இருந்தது என்று ஆங்கிலத்தில் கிராண்ட்மா என்று அழகாக குறிப்பிட்டார்கள். எனவே காந்தி கஸ்தூரிபா வாழ்க்கையினுடைய சத்தியம் அகிம்சை, அவர்களுடைய வாழ்வியல் பதிவு அதுதான். அதனை சத்தியத்தின் வழி அகிம்சையும் அகிம்சையின் வழி சத்தியத்தையும் காண வேண்டும் என்பதற்காக தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினை ஆசிரம வாழ்க்கையாக மாற்றியவர்கள். ஏன்னா ஆசிரமமாக இருந்தாதான் எல்லாரையும் இணைத்து ஒருங்கிணைத்து ஓரிடத்தில் இருந்து சிந்தித்து செயல்படுவதற்கு இயலும். 4 மகன்கள் பெற்றெடுத்தார். எனவே ஹரிலால், மணிலால், ராம்தாஸ், தேவதாஸ். ஆனாலும் ஒரு பெண்ணை அவர் தங்களுக்கு உரிய மகளாகவே கொண்டார்கள், சுவீகரித்து கொண்டார்கள், லக்ஷ்மி. அது தவிர இந்த காந்தியத்தில் ஈடுபட்ட அம்புஜத்தம்மாள், ராஜ்குமாரி அமிர்தத்தோ போன்ற பலரையும், நீ என்னுடைய மகதான், அயலக மகளிராக இருக்க மேரிபாவையும் சொல்றாரு, நீ எனக்கு யாராக இருக்க முடியும்? தாயாக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதரியாக இருக்கலாம், அல்லது என்னுடைய மகளாக இருக்கலாம். ஆககான் சிறையில இருந்து அந்த அம்மா பாக்குறாங்க, பார்த்துட்டு பேசிட்டு கிளம்பிடுறாங்க. இவர் ஒண்ணுமே கொடுக்கல. உடனே போயிட்டு மறுபடியும் மேரிபார் கடிதம் எழுதுறாங்க, நான் வந்தேன், நீங்க எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு. இந்த இடத்தில் வருகின்ற போது நான் உங்களை அப்படித்தான் பார்க்கிறேன். நீ வந்த பிற்பாடு உனக்குரிய உரிமைக்குரிய இடத்தில் நீ உனக்கு வேண்டியதை எடுத்து சென்றிருக்க வேண்டும். அதை கொடுக்கின்ற இடத்தில் நான் உன்னுடன் இல்லை, அப்படித்தான் என்னுடைய உறவு இருந்தது என்பதை எடுத்து சொல்கிறார். உடனே இந்த அம்மா ரொம்ப நெகிழ்ந்து போயிடாங்க. அப்ப நினைக்கிறார், நான் அவர் சொன்ன போது நான் அவரது மகளாகத்தான் என்னை பாவித்துக் கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த அளவுக்கு அயலக மகளிர் அவரோடு இருந்தார்கள் என்று சொன்னார். அதற்கு காரணம் அவருடைய எளிய வாழ்க்கை, வெளிப்படைத்தன்மையான வாழ்க்கை, வெளிப்படையான பேச்சு நடவடிக்கை, திட்டமிடுகின்ற திறம், அவரோடு பயணிக்கணும், அவர் கூட இருக்கணும் என்று நினைத்து அவரிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அந்த ஆசிரமத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அப்படி சென்ற பல பெண்களை பற்றி நான் படிக்கின்ற போது மிகப்பெரியதாக வீச்சுக்குரியவராக இருந்தவர் கப்பற்படை தளபதியினுடைய மகள் மேடலின் சிலேட்டு.
அந்த அம்மா பீட்டோவன் இசையில ரொம்ப இஷ்டம். அவர் வாயிலாக அதன் வாயிலாக காந்தியை பத்தி தெரிஞ்ச உடனே நான் உங்களை பார்க்க வர்றேன் அப்படிங்கிறாங்க. நீங்கெல்லாம் இங்க வந்து இருக்க முடியாது, ஏன்னா இந்த இடத்தினுடைய அந்த தட்பவெட்ப சூழல் உங்களுக்கு ஏற்றதாக இருக்காது. முதல்ல நாங்க கதர் உடுத்துவோம், கைநாட்டம் நோப்போம், இதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிறாரு. ஆனா அந்த அந்த பெண் இங்க வந்த பிற்பாடு காந்தியினுடைய அடிச்சுவட்டை வாழ்கின்றவளாக இருந்திருக்கிறார். அவளுக்கு பேரு காந்தி கொடுத்தது மீரா பெண். ஏனென்றால் அந்த மீராவை போல ஒரு அர்ப்பணிப்போடு இங்க இருக்கிறாள் என்பதற்காக. எனவே எப்போதுமே பிறந்த இடத்தை விட்டு நம்ம அடுத்த புகுந்த வீட்டுக்கு போறப்ப நம்ம பேரே கூட கணவருடைய பேரோட சென்றுதான் மாறுகிறது. இந்த பெண்கள் தாங்கள் பிறந்த இடத்தில் இருந்து விட்டு மறுபடி நம்ம இந்தியாவுக்கு வந்து காந்தியோடு பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது அவர்களுக்கு காந்தி பேரும் கொடுத்திருக்கிறார். அதற்கு தகுந்த மாதிரி அவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அந்த ஆசிரம வாழ்க்கைக்கு உரியவராங்க. அங்க இருக்கிற பாத்திரம் தொலக்கிறது, அங்க தூய்மை பணி செய்யறது, இன்னைக்கு சொல்லப்படுகின்ற அவர் சொன்ன நிர்மாண திட்டங்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் நடைபெறுகின்ற பல்வேறு பணிகளாகும். சமுதாய பணிகள் வர்றவங்களுக்கெல்லாம் அந்த கிராமத்துல போய் அந்த குழந்தைகளை குளிப்பாட்டணும், அவங்களுக்கு தூய்மையா இருக்க சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு அடிப்படை கல்வியை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அவர் வந்து செயல்படுத்த நினைத்தா அதையெல்லாம் இந்த பெண்கள் செய்தார்கள். அப்படி செஞ்சவங்க தான் காத்தரின் மேரி. அந்த அம்மாவை வந்து எல்லாத்தையும் சகஜமா அந்த அம்மா பழகுவாங்க. ஐயோ இந்தமா சரளமா இருக்கிறாங்க அப்படின்னு அந்த கிராமத்து மக்களால் அவர்களுக்கு கொடுத்த பெயர் தான் சரளா பெகன். எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க காந்தி கொடுத்தாங்க, இல்ல அங்க இருக்கிற மக்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா மொழி தெரியாது, ஆனா இங்க வந்து கத்துக்கிட்டாங்க. இங்க இருக்க மக்களோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய மொழியை கற்பது மட்டுமல்ல, அவர்களுடைய நடையுடைய பாவனையை தனக்குரியதாக மாற்றிக்கொண்டு அவர்களுள் ஒருவராக வாழ்ந்தவர்கள் இந்த அயலக மகளே. அவங்களை அயலக மகளே சொல்லவே முடியாது. அவர்கள் பிறந்ததினால் அந்த நாட்டுக்காரர்களை தவிர நம்மோடு இணைந்து பிணைந்த காரணத்தினால் அவர்கள் இந்திய மகளே என்று சொல்லுகின்ற நம்முடைய மகளே காந்திய மகளே என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிகச்சிறந்த பணியை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் படிக்கிறப்ப காந்தி வாழ்ந்த காலத்திலேயே அவரோடு இருந்து ரஷ்ய நாட்டில இருந்து வந்த ஒரு சோன்ஜா செல்கின் என்ற அந்த பெண் தான் தென்னாப்பிரிக்காவில் அவருக்கு ஒரு தனி உதவியாளராக இருந்து பணியாற்றி இருக்கிறார். அந்த அம்மா மிடுக்கும், அந்த அம்மாவுடைய நடையுடை பாவனையெல்லாம் காந்திக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் என்ன நினைக்கிறாரோ அதை அந்த அம்மா எழுதுகின்ற திறமைக்கவராக இருந்திருக்கிறார். இப்படியெல்லாம் மகளிரை அவருடைய பணிகளில் எல்லாம் அவர்கள் விரும்பி பணியாற்றி இருக்கிறார்கள். அவர் செய்கின்ற பணிகளில் எல்லாம் அதனாலதான் தென்னாப்பிரிக்கால 13 வயசான தில்லையாண்டி வள்ளியம்மை அந்த தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக போராட்டத்திற்காக நான் வருவேன் என்று சிறைக்கு போய் அங்கேயே அவர் உடல்நலம் குன்றி அவர் அங்கேயே இறந்து விடுகிறார். சொல்லப்படா தில்லையாடி வள்ளியம்மை இங்கேயே பிறக்காத பொண்ணுதான், தென்னாப்பிரிக்காலதான் பிறந்தாங்க. ஆனா அவர் தில்லையாடி என்ற ஊரை சார்ந்த காரணத்தினால் நம்முடைய தமிழ் மகள் என்று நாம் மிக பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் அவர் உடன் சேர்த்திருக்கிறார். இங்கெல்லாம் அவங்களை செயல்படுத்த முடியுமோ அதையெல்லாம் அவர் வாழ்ந்து காட்டியதன் வாயிலாக அவர்கள் கற்றுக்கொண்டு எந்த தளத்தில் அவர்கள் பயணிக்க முடியும் என்று நினைத்தார்களோ அதிலெல்லாம் அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். அப்படித்தான் நம்ம இன்னைக்கு பாக்குறதா இருக்கு. உத்தரகாண்ட்ல இருக்க லட்சுமி ஆசிரமங்கிறது அந்த மாதிரி சரளா பெகன்னால் உருவாக்கப்பட்டது. அந்த ஆசிரமத்துல இன்னைக்கு மகளிர் நிறைய பேர் தங்கி அங்கு பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இந்த வரிசையில பலவையும் நம்ம எடுத்து சொல்லிட்டே போலாம். நான் எழுதிய அந்த பெட்ரா கெல்லி அவர்களை ஒரு 2-3 மணித்துடிக்குள் சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒட்டுமொத்தமாக இந்த பெண்களினை பற்றி ஒரு தொகுப்பாக சில கருத்துக்களை சொல்லி என்னுடைய தகவலை இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன். இந்த பெட்ரா கெரின் கெல்லி என்பவர் நவம்பர் மாதத்துல 1947 பிறந்திருக்காங்க. ஜெர்மனியில இருக்கின்ற பவேலியாங்கிற இடத்துல காந்தியை இவங்க பார்க்கவே இல்லை. காந்தியினுடைய பணிகள் எப்படி இருந்துச்சுன்னா காந்தி வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்து அவர் கூடையே இருந்து அவர் இந்தியாவுக்கு வந்து பயணித்தவர்கள் கொஞ்சம் பேர். அப்படி இல்லாம காந்தியினுடைய அந்த ஆளுமையை
பின்னால வந்தவங்க உள்வாங்கி கொண்டு அதன் அந்த அவரையே தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அதில் செயல்பட்டவர் அப்படின்னு சொல்ல வர்றப்ப இந்த பெட்ராக்கரின் கேள்வியை பத்தி எங்களுடைய மறைந்த மேனாள் காமு நடராஜன் அண்ணாச்சி அவர்கள் ஒரு குறிப்பாங்க சொல்லி இவர்களை பற்றிய தகவல்களை நீங்கள் தேடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த வகையில தான் இந்த பெட்ராக்கரின் கேள்வியை பத்தி நான் படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சேன். பெட்ராக்கரின் கேள்வியினுடைய தாய் வந்து கேள்வியை பெற்றெடுத்த அந்த தகப்பன் இல்லை, இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார், அந்த தகப்பனுடைய பேர் தான் கேள்வி. ஆனா தன்னுடைய தாய் அடுத்த இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டார், அவரை தன்னுடைய தகப்பனாக சொல்லுகின்ற போது பெட்ராக்கரின் கேள்வி அவ கெல்லி என்ற அவருடைய பெயரை தனக்கு உரிய தகப்பன் பெயராக ஏற்றுக்கொள்கிறார். அப்ப சின்ன வயசுலயே பாருங்க அவருடைய சிந்தனை வந்து ஒரு நல்ல ஒரு அழுத்தமான பதிவாக தெளிவான சிந்தனையாக எந்த குழப்பமும் இல்லாது அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பாங்கினி உடையவராக இருந்திருக்கிறார். அடுத்து இவங்க ஜெர்மனியில பிறந்தாலும் படிக்க போயிருக்கிறது அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க குடும்பத்தோட. எல்லாரும் அங்க போய் படிக்கிறப்ப இவர் சர்வதேச உறவு என்று சொல்லப்படுகின்ற பாடத்தை படிக்கிறார். அப்ப அதுல அவருக்கு அந்த உறவுகள் குறித்தும் மக்கள் எப்படி இணக்கமாக இருக்க வேண்டும், நம்ம சர்வதேச உறவுன்னு சொன்னாவே நமக்கு உடனே நினைவுக்கு வருபவர் கணியன் பூங்குன்றனார், யாதும் ஊரே யாவரும் கேளு, அப்படிப்பட்ட ஒரு பதிவினை 2000 முன்னாடியே அவர் பதிவு செய்திருந்தார். அதை ஒரு கல்வியாக கற்பித்தது அமெரிக்க நாட்டுல பல்கலைக்கழகத்துல. அதை படிக்கிறாங்க. அங்க படிச்சுட்டு இருக்கும் போதே 1970 அவங்க தங்கை வந்து புற்றுநோயால் இறந்து விடுகிறார். உடனே இந்த அம்மாவுக்கு தாங்கிக்க முடியல. அப்ப அறிவியலினுடைய ஒரு அழிவுக்கு உரிய ஒரு கண்டுபிடிப்பு தான் தன்னுடைய தங்கையை கொன்று விட்டது, அழித்து விட்டது, அவளை மரணத்துக்கு இழுத்து சென்று விட்டது என்று நினைக்கிறார். ஏன்னா காந்திஜியினுடைய கொள்கையை பத்தி சொல்றப்ப ரெண்டு விஷயம், முதல்ல சத்தியம் அம்சை, தனி மனித ஒழுக்கத்துக்கு அவர் சொல்லுவது மகாவிரதங்கள் 11, சமுதாயத்தினுடைய சீர்கேடுகளை நீக்க வேண்டும் என்று சொன்னால் எதை எதையெல்லாம் நீக்க வேண்டும், சமுதாய பாவங்கள் 7 என்று குறிப்பிடுகிறார். அவர் வந்து அவ என்னுடைய நண்பர் சொல்லி நான் இதை உங்களுக்காக பத்திரிகையில் பதிவு செய்தது என்று சொல்கிறார். அந்த சமுதாய பாவங்கள் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும், மாணவர்களுக்கும் என்ன, நான் எடுத்த உடனே அவர் சொல்வது கொள்கையற்ற அரசியல், நெறியற்ற வாணிபம், உழைப்பற்ற செல்வம், பண்பாடற்ற கல்வி, தியாகமற்ற வழிபாடு, மனசாட்சியற்ற அறிவியல், அது இருக்கக்கூடாது. எனவே அந்த அறிவியல் என்பது மனித நேயமிக்கதாக இருக்க வேண்டும். அந்த மனித நேயமிக்க அந்த அறிவியலானது அழிவுக்கு இட்டு செல்வது, நம்ம சாதிப்பு என்று நினைக்கிறீர்கள் அது சருக்கலுக்குரியது, இந்த உலகத்தினுடைய அழிவுக்குரியது அப்படியெல்லாம் இந்த அம்மா ரொம்ப நினைக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய தேடல் எதை நோக்கி போகிறது என்று சொன்னா இந்த மாதிரி அறிவியல் அழிவு அது அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இயற்கையை பாதுகாத்தல், நம்ம இயற்கை பாதுகாத்தல்ங்கிறப்ப நம்ம எப்போதுமே எப்படி நினைப்போம், மரச்செடி கொடுகளை பாதுகாத்தல். இவங்க இயற்கை என்று சொல்லுவது இந்த மானுடத்தின் பிரகிருதி, பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றினையும் பாதுகாத்தல் என்று சொல்லும் போது இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள், அதிரடி கண்டுபிடிப்புகள் எப்படி அழிவை தருகிறது என்று நினைக்கிறார். அந்த சமயத்துல இவருடைய தேடலினுடைய அவருக்கு கிடைச்சது என்னன்னா காந்திஜியை பற்றியும் அவருடைய அகிம்சை கொள்கையை பற்றியும், ஓ இவரு இவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாரு என்று அவரை பற்றிய தகவல்களை எல்லாம் அவர் சேகரிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி சேகரிக்க ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் அவருக்கு தெரிய வருகிறது ஒரு நம்ம வந்து ஒரு பசுமை கட்சிங்கிறது தொடங்கிடணும். ஒரு 79 அந்த வாக்குல தொடங்கிடுறாங்க. அப்புறம் 80 இதை வேலை செய்யறதுக்கெல்லாம் அவங்க வந்து அமெரிக்கால இருக்கல, உடனே ஜெர்மனிக்கு வந்துடுறாங்க. ஜெர்மனியில வந்து இருந்துகிட்டு நம்ம ஊர் இது, இந்த மக்களுக்கு நான் நல்லது செய்யணும், பசுமையாக இருக்கிறதுக்கு நான் இதற்காக பாடுபட வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால பசுமை கட்சியினை தொடங்குகின்றார். இவரை கிரீன் லேடி, பசுமை ராணி, ராணி குயின் ஆஃப் கிரீன் என்று பாராட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கின்ற போது அவர் ஒரு அவர் அவரை பற்றி அவருடைய நண்பர் சாரா பார்க்குங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. அதுல சொல்றாங்க, கொஞ்ச நாளையில
இவ வந்து கிறிஸ்தவ மதத்திலிருந்தே வெளியில வந்துட்டாங்க. தன்னுடைய தெய்வம் காந்தியும் மார்ட்டின் லூதர் கிங்கும் இவளுடைய பைபிளாக இருந்தவை தோரோவும் ஜீன் ஷாப்பும் என்று குறிப்பிடுகிறார். எனவே அதத்தான் இவங்க உள்வாங்க ஆரம்பிச்ச பிற்பாடு. இவர் அரசியல்ல போனாதான் இந்த மக்களை காப்பாத்தலாம்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்துல ஒரு தன்னார்வ அமைப்பு பிபியு அப்படிங்கிறது வந்து இந்த இயற்கையை பாதுகாத்தல் என்ற ஒரு ஜெர்மன் வார்த்தை. அந்த வார்த்தைக்கு உரிய விளக்கம் ஆங்கிலத்துல கொடுத்திருக்காங்க. அதனை நான் வந்து ஒரு குடையின் கீழ் என்ற ஒரு மொழியாக்கம் செய்து அந்த குடையின் கீழ் இருந்து கொண்டு எல்லாரையும் பாதுகாக்கணும். அதே மாதிரி இந்த குழந்தைகளை பாதுகாத்தல் அதுக்காக கிறிஸ்பி கெல்லி என்ற அமைப்பினை ஏற்படுத்துகிறார். இதன் வாயிலாக எல்லாம் சமுதாயத்திற்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றவர் அரசியல் கட்சியின் வாயிலாகவும் இந்த மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்து அதன் வாயிலாக நாம் எப்படியாவது செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி செயல்பட அவர் விளைந்த போது முதல்ல 1982 அவர் அந்த பவேரியால நிக்கிறாரு, தோத்து போயிறார். ஆனா 83 வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற பிற்பாடு தன்னுடைய அந்த சில போராட்டங்களுக்கு காந்தியினுடைய அகிம்சை வழி ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை அவர் நிகழ்த்துகிறார். இந்த சொற்கள் இந்த இதெல்லாம் இல்லாட்டியும் கூட காந்தியை பார்க்கவே இல்லை. ஆனா காந்தியினுடைய கருத்துக்களை உள்வாங்குகின்ற காரணத்தினாலும் அந்த கருத்தாக்கங்களின் அடிப்படையில் அந்த அறிவுத்திறன் அடிப்படையில் இவர் தன்னுடைய பணிகளை செய்கிறார். அப்ப இவர் நினைக்கிறாரு, எப்படியும் இந்த அழிவு என்பது அறிவியல் சார்ந்ததாக இருக்கிறது, இதற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும், இதனை ஒருபோதும் இந்த உலக நாடுகள் அனுமதிக்க கூடாது என்று தொடர்ந்து இதற்காக இவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு ஒருத்தர் இராணுவத்தில இருந்து வந்து நமக்கு ரொம்ப அழகாக எப்படி பணியாற்றுகின்றோம், அது விபின் அவர் இறந்த அந்த சோகத்தை பார்த்தப்பயே நமக்கு இராணுவத்துக்காரவங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் என்று நினைக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி ஒரு இராணுவத்தில் இருக்கின்ற ஒருவர் இவருக்கு நல்ல பரிச்சயமாகினார். பெட்ரா கெல்லிக்கு அவர் பேர் வந்து கெலட் பாஸ்டியன். அவர் கூட சேர்ந்து நிறைய இயக்க பணிகளை செய்கிறார். இவரை வளர்த்தெடுத்ததுல ரொம்ப முக்கியமான கருத்து கட்டாயம் சொல்லணும், அவங்க பாட்டிக்கு ரொம்ப பெரிய பங்கு இருந்திருக்கிறது. அந்த பாட்டி பேரு குனி குண்டே. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பேட்டி இந்த அளவுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அப்ப இவளை நம்ம அவளுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்களும் இவங்க கூட வந்து ஜெர்மனியில இருந்து அவர்கள் இந்த பெண்ணை ஊக்குவித்திருக்கிறார்கள். எனவே ஒரு மகளிருக்கான அந்த முன்னெடுப்பில் துணை நின்று அதனை சரியான பாதையில் செல்லுவதற்கு அதற்கு உரியவர்கள் துணை நிற்க வேண்டும். அந்த வகையில அவங்க பாட்டியே கூட இருந்திருக்காங்க. ஒரு நல்ல அந்த இராணுவத்தில் இருந்த பசுமைவாதியாக இருந்த ஒருவர் நம்மளுக்கு நண்பராக இருந்திருக்கிறார். நிறைய இயக்கங்கள் நிறைய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். நம்ம நினைச்சு பாக்குறப்ப நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இந்த வீச்சும் இந்த வீரியமும் இருக்கிறது என்று சொன்னார். அதில் அடித்தளமாக காந்தியத்தை பின்பற்றி கொண்டு, அதனாலதான் மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய அருங்காட்சியகத்தில் அவருடைய சிலை இருக்காது, காந்தியினுடைய சிலை இருக்கும் என்று எங்களுடைய காந்திய சிந்தனையின் தலைவர்கள் வழக்கறிஞர் மாரியப்பன் நச்சி கேமநாச்சி எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு அவர் தான் குரு, எனவே அவருடைய சிலைதாமா அங்க இருக்குது அப்படிப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பெண் என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் செனட் பவர் ஹவுஸ் என்ற இடத்துல இருக்கிறப்ப அவர்கள் ஒரு அக்டோபர் மாதத்துல 1992 நினைக்கிறேன், அப்ப அவங்க ரெண்டு பேரும் உடல் சிதைந்து கிடந்ததை கண்டெடுத்தார்கள். இதுதான் இருவேறு உலகத்து இயற்கைன்னு சொல்றாரே வள்ளுவர். அது மாதிரி எதற்காக போராடினார்களோ அந்த போராட்டம் கடைசியில அவர்களை அந்த இடத்துல அழித்திருக்கிறது. அதை நினைக்கிறப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னைக்கு நிதர்சனமா ஓடிக்கிட்டா இருக்கு. நம்ம பிரதமர் இந்திரா காந்தி இழந்தோம், ராஜீவ்காந்தி இழந்தோம், அது வந்து தொடர் நிகழ்வாக இருக்கிறது, அது தொடரக்கூடாது என்று நாம் வலுவாக சிந்திக்கின்ற போதுதான் பல்வேறு
நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. உலக அளவில் இது ஒரு பெரிய போராட்டமாக ஆப்ரஹாம் லிங்கன், மார்ட்டின் லூதர் கிங் பெருசு பெரிய பட்டியலே நம்ம சொல்லுகின்ற அளவுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லும்போது அது ஒரு வேதனையான விஷயம்தான். ஆனால் அதே சமயத்தில் காந்தியத்தை உள்வாங்குகின்ற இந்த மாணவ சமுதாயம் மாண்புமிகு சமுதாயமாக மலர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காரணமாக காந்தியம், அது சார்ந்த நிகழ்வுகள், சிந்தனைகள், இத்தகைய சுதந்திர கொண்டாட்ட நிகழ்வு 75 நிகழ்வுகள் முயன்று உழைத்து சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்வில் 24 மகளிரை நாங்கள் அடையாளப்படுத்தினோம். அதுல ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த 24ல 10 பேரு இங்கிலாந்து மகளிர், ரஷ்ய நாட்டை சார்ந்தவர் ஒருவர், தென்னாப்பிரிக்காவை சார்ந்தவர் ஒருவர், டென்மார்க்கை சார்ந்தவர் 3 பேர், அமெரிக்கன் 3 பேர், இத்தாலியை சார்ந்தவர் 2 பேர், மலேசியாவை சார்ந்தவர் ஒருவர். இப்படியாக அந்த மகளினுடைய பெயர்களை மட்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிளாவர்ஸ்கி அம்மையார், அவங்க வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். ஜோன்ஜா செல்கின், ரஷ்ய நாட்டு பெண். மிலிகிராம் போலக், அவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். அவர் வந்து போலக்கினுடைய மனைவி, போலக்கு தான் அவர் கையில கொடுத்தது ஜான் ரஸ்கினுடைய அன்டூ திஸ் லாஸ்ட். இவங்க அவங்க காந்தியுடைய நெருங்கிய நண்பர். இந்த அம்மா வந்து அவரை பத்தி காந்தி த மேன் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். காந்தி வாழ்ந்த காலத்திலேயே சிலர் அவரை பத்தி புத்தகம் எழுதினார்கள் என்று சொன்னார். இந்த மிலிகிராம் போலக்கு எழுதியிருக்கிறார், இந்த தகவல் உங்களுக்கு தெரியணும். லூயி ஃபிஷர் அவரை பத்தி எழுதியிருக்கிறார். அதனால இந்த மிலிகிராம் போலக் எழுதினது ரொம்ப குறிப்பிடத்தகுந்தது. ஆலிவ் ஸ்ட்ரெயின் என்ற அம்மா தென்னாப்பிரிக்கக்காரவங்க, அவங்க எழுத்தாளர், நிறைய காந்தியை பத்தி குறிப்பு தந்திருக்கிறார். எமிலி ஹாஃப்ஹவுஸ் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். தென்னாப்பிரிக்காவில அந்த ஜூலு கழகத்துல காந்தியோடு இருந்தவர்கள். அடுத்ததாக மேடலின் ஸ்லேட் என்ற மீராபென், இங்கே இங்கிலாந்து நாட்டுக்காரவங்க. அந்த பீட்டோவன் ரோமன் ரோலந்துனால இவர்கிட்ட வந்து இவரை குருவாக ஏற்று தாயாக தந்தையாக பாவித்தவர். கேத்தரின் மேரில் சரளா பெகன், இங்கிலாந்திலிருந்து இங்க வந்தவங்க. அதில் இவங்க உருவாக்குனதுதான் லக்ஷ்மி ஆசிரமம் உத்தரகாண்ட்ல இருக்கு. அனி மேரி பீட்டர்சன், அவங்க வந்து டென்மார்க்கை சார்ந்தவர்கள். இவங்க காந்தியினுடைய கல்வியையும் கைராட்டையையும் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். இங்கு வந்த பிற்பாடு அவங்க பேரா அமலான்னு மாத்திக்கிட்டாங்க. அடுத்தரி மேரி பார் என்பவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். காந்தியினுடைய கதர்லையும் கல்வியிலையும் ரொம்ப இவருக்கு ஒரு பிடிப்பு. ஹரிஜன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தீண்டாமை முடிப்புக்கு உடன் இருந்தவர். மார்கரெட் ஸ்பெகல் என்பவர் ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். இவருடைய ஆசிரம வாழ்வினை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்ந்திருக்கிறார். அடுத்தது எலன் கோப் கோப்ரூப், அந்த அம்மா பேரு. அவங்க டென்மார்க் நாட்டை சார்ந்தவர். காந்தியை பற்றிய நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். முரியல் லெஸ்டர் என்பவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். இவரு காந்தி அந்த இங்கிலாந்து நாட்டுல நடந்த தொழிலாளர் போராட்டத்துக்கு போனப்ப அவரை கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப நிறைய பேர் வந்தாங்க. ஆனா அந்த தொழிலாளர்களோடு இருக்கின்ற முரியல் லெஸ்டர் வீட்டுலதான் அவங்க கூட தான் இருந்தார். நான் வேற இடத்துக்கு போகல, இவங்க கூட இருக்கிறதுதான் சரியானது என்று தங்கிய பெருமைக்குரியவர் நம்முடைய தேசத்தந்தை அகதா ஹாரிசன், இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். கல்வியை முன்னெடுத்த போது அதற்கு காந்தியோடு பயணித்திருக்கிறார். சகோதரி பிரான்சிஸ்கா ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். இயற்கை மருத்துவத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். நிறைய நூல் எழுதியிருக்கிறார். கடைசியில அவர் வந்து என்னுடைய கணவனோட நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றப்ப காந்திஜி சொல்றாரு, எப்படி ஒரு எங்க ஊர்ல வந்து சாவித்திரி சத்தியவான் சொல்லுவோம், கடைசி வரைக்கும் கணவனோட தான் இருக்கணும், அதுக்கு அதனால ஓ பேரை நான் இப்ப சாவித்திரின்னு மாத்துறேன் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காரு. அடுத்தது ஆக்னஸ் ரெய்டன், இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். அமைதி பணி மார்ஜோரி லாயிக்ஸ், இங்கிலாந்து கல்வி பணி. மார்கரெட் ஷேங்கர், அவங்க அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். இவரோடு சேர்ந்து அந்த ஒரு தகப்பன் அதே சமயத்துல அவர் சொல்ற பிரம்மச்சரியத்தை ஏற்காது, அதற்காக இவர் கூட வாதாடுகிறார். எந்த துறையினை நாம் தொட்டு பேசுவதற்கு தயங்குவோமோ அதை கூட காந்தியோடு பேசுகின்ற அளவுக்கு இந்த பெண்கள் தெளிவு மிக்கவராக இருந்தார் என்றால்
அதற்குரிய ஆளுமையாக காந்தி விளங்கி இருக்கிறார் என்று சொல்லும் போது மிகுந்த வியப்பினை தருவதாக இருக்கிறது. அடுத்தது வெல்டி ஹான்சிங்கர் ஃபிஷர், அவர் அமெரிக்க கல்வி எழுத்தறிவு இயக்கத்தில் காந்தியோடு நின்றவர். அடுத்ததாக மாண்டிசோரி, நமக்கு தெரியும் அந்த மாண்டிசோரி கல்வினால்தான் ஆதார கல்வி போன்ற ஒரு புதிய அமைப்பே நமக்கு கிடைத்தது. சகோதரி மரியா, இத்தாலி நாட்டை சார்ந்தவர், ஆசிரமம் எப்படி காந்தி சபர்மதி ஆசிரமம் உருவாக்கினாரோ அது மாதிரி ஆசிரமத்தை உருவாக்கி அவர் செயல்பட்டு இருக்கிறார். அடுத்தது ஜானகி தேவர், மலேசியால மக்கள் சேவை செய்தவர். எஸ்டர் பாரிங், டென்மார்க்காரவங்க, ஆசிரம கல்வி முறையை ஏற்றுக்கொண்டவர். ரோசா பார்க், உடல் கல்வி அதுல சொன்னப்ப கூட சொன்னார், இந்த மாதிரி கருப்பினத்தவரோடு வெள்ளையர் உட்காரலாம், வெள்ளக்காரவங்க கிட்ட போய் நம்ம உட்கார்ந்து அவங்க வந்து நம்ம கூட உட்கார மாட்டாங்கன்னு, அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிற வெறியை எதிர்த்து போராடியவர் மான் கோமாரி. ஒரு அந்த இடத்துல ரோசா பார்க், அந்த இடத்துல பஸ்ல நாங்க ஏறலன்னு நின்றாங்க இந்த கருப்பினத்தவர். அப்படியே அந்த போராட்டம் நல்ல நம்ம விவசாயிகள் போராட்டம் மாதிரி பெரிய வீச்சுக்கு போயிடுச்சு. போன பிற்பாடு அந்த அவர்கள் இறங்கி வந்தார்கள். என்னன்னா பஸ்ல அவங்க உட்கார்ந்து இருந்தா இடம் இருந்தாலும் கருப்பினத்தவர் உட்கார கூடாது. இதனை எதிர்த்து போராடியவர் தான் ரோசா பார்க். அவர் இறந்தப்ப பெரிய தலைவருக்குரிய மரியாதையை கொடுத்தார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார் காந்தி கிராமத்து பல்கலைக்கழக பேராசிரியர் ரகுபதி அவர்கள். அடுத்ததாக பெட்ரா கெரின்கெல்லி, இவர் என்னுடைய தலைப்பாக நான் என்ன கொடுத்திருந்தேன் அவர்களுக்கு, இயற்கை நேசிப்பு அகிம்சை சுவாசிப்பு, அப்படியாக இந்த பெட்ரா கெரின்கெல்லி வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த கட்டுரையை நான் நிறைவு செய்தேன். ஒரு 24 மகளிரை நாங்கள் அடையாளப்படுத்த முடிந்தது. இதற்கு காரணமாக இருந்தது என்னன்னா, கோயிங் நேட்டிவ் என்ற தாமஸ் வெப்பரனுடைய புத்தகம். அந்த புத்தகத்துலதான் அவர் நிறைய மகளிரை, இந்த அயலக மகளிரை ஆங்காங்கு சில சிறு சிறு பகுதிகளாக கொடுத்திருந்தார். நம்ம காந்தி சிந்தனை பேராசிரியர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது படித்து எழுதி அதற்காக ஒரு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களால் எழுதப்பட்டதுதான் இந்த அனைத்து கட்டுரைகளும். அது புத்தகமாக அச்சாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு நல்ல வாய்ப்பில், எப்போதுமே பாருங்க மகளிர் பொறுமையாக இருந்து மிக சிறப்பாக சொல்ல வேண்டும். அதனாலதான் எப்பமா பேசுறீங்கன்னு கேட்டாங்க, நீ 2-3 பேருக்கு அப்புறமேல சொல்லு அப்படின்னு சொன்னேன். அந்த வகையில் இந்த நிகழ்வினை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழரசிக்கும் அருள்மொழிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி வாய்ப்பு வழங்கியமைக்காக நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிக ஆழமான ஒரு உரை. இந்திய விடுதலை போராட்டத்திலே காந்தியை தொடர்ச்சியாக பின்பற்றி இந்த விடுதலைக்கு வித்திட்ட, இல்ல காந்தியத்தை பின்பற்றிய பெண்கள் என்பதாக ஒரு 24 பெண்களை இங்கே அடையாளம் காட்டியிருக்கின்றீர்கள். அன்னி பெசன்ட் அம்மையார், ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார், நிவேதிதா அம்மையார், இந்த 3 பெண்களை தவிர நாங்கள் பெரும்பாலும் படித்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. இன்று நீங்கள் சுட்டியிருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே எங்களுக்கு புதிதானவர்கள். சரளா பெண்ணாக இருக்கட்டும், மீரா பெண்ணாக இருக்கட்டும், பெட்டாகரின் ஹெல்வியாக இருக்கட்டும், இங்கிலாந்து, ரஷ்யா, டென்மார்க், ஜெர்மன், அமெரிக்கா, இத்தாலி போன்ற நாடுகளை சார்ந்த 24 பெண்களுமே எங்களுக்கு புதியவர்கள். காந்தியினுடைய எளிமையான அந்த கொள்கைகளை பின்பற்றி அவரோடு பயணித்தவர்கள் என்கின்ற அந்த புதுமையான செய்தியை எல்லாம் இங்கே பதிவிட்டு இருக்கின்றீர்கள். அந்த பெண்கள் முன்னெடுத்த அந்த எழுத்து சார்ந்த பணியாக இருக்கட்டும், சமூகம் சார்ந்த பணியாக இருக்கட்டும், அதையெல்லாம் நாமும் கூட பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நெறியினை உங்களிடம் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். நல்லதொரு சுதந்திர தின உரையினை நிகழ்த்தி இருக்கின்றீர்கள் அம்மா. எங்கள் இனிய அழைப்பை ஏற்று வருகை தந்தமைக்கு உங்களுக்கு நாங்கள் பெரு நன்றியை சமர்ப்பிக்கிறோம். நன்றி.